Hello friends, நாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அப்புறம் மெயினாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமச்சீர் புக் ஃபுல்லாக கவர் பண்ணவும் சொல்லுவாங்க. அது என்ன சிலபஸ், அது என்ன சமச்சீர் புக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நிறைய டவுட் இருக்கும். ஒன்றும் கிடையாது, நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதெல்லாம் நம்ம சமச்சீர் புக்கில் எங்கே இருக்கோ அதையும் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மற்ற எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சிந்துவெளி நாகரீகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சிந்துவெளி நாகரீகத்துக்கு முன்னாடி இந்தியாவோட நிலை எப்படி இருந்துச்சு, சிந்துவெளி நாகரீகத்திற்கு பின் இந்தியாவோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா வெறும் சிந்துவெளி நாகரீகம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம படிக்கும்பொழுது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிந்துவெளி நாகரீகம்னு சொல்லிட்டு சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸையும் கவர் பண்ணணும். அதற்கு முன்னாடி பின்னாடி சம்மந்தப்பட்ட டாபிக்ஸும் நம்ம சமச்சீர் புக்கில் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை வந்து பார்க்குறோம். அதாவது ஏன் நம்ம ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொஷின் பேப்பரில் வந்து ஒரு 15-20 கொஷின்ஸ் ஹிஸ்ட்ரி கொஷினாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட மார்க்கோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு இப்போ வந்து 100 மார்க்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 150 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் 150 மார்க்னு பார்த்தீங்கன்னா 30-40 மார்க்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்தே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதாவது நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்லேயே டிஎன்பிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்லேயே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டாக ஹிஸ்ட்ரியை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எதுனா ஹிஸ்ட்ரி தான். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சமச்சீர் சிலபஸை நான் காட்டுறேன். இதுதான் நம்மளோட சமச்சீர் சிலபஸ். இந்த சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவில, இப்போ நான் இங்கிலீஷில் காட்டிட்டேன், நான் தமிழையும் இப்போ பின்னாடி காட்டுறேன். இப்போ வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது ஃபஸ்ட்டு டாபிக். அப்புறம் குப்தர்கள், அப்புறம் டெல்லி சுல்தான்ஸ், அப்புறம் மொகல்ஸு, அப்புறம் மராத்தாஸ், அப்புறம் விஜயநகரம், அப்புறம் பாமினி, சாரி 6 இது 7. அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்மளோட சேரர், சோழர், பாண்டியர்கள், அப்புறம் ராஷ்டிரகூடர்கள், அப்புறமா வந்து சாளுக்கியர்கள், சாத வாகனர்கள், இவங்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 8 டாபிக் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழையும் பார்த்தோம் அப்படின்னா அதே தான் இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் அதே தான், குப்தர்கள், அப்புறம் தில்லி சுல்தான்கள், அப்புறம் வந்து முகலாயர்கள், அப்புறம் மராத்தியர்கள், விஜயநகரம், அப்புறம் பாமினி, அப்புறம் தென்னிந்திய வரலாறு. ஸோ இந்த 8 டாபிக் தான் நம்மளோட சிலபஸில் ஹிஸ்ட்ரிக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து பண்பாடு சம்மந்தப்பட்ட டாபிக். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 டாபிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த டாப்பிக்கில் கொடுத்து இப்போ நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிற இந்த 8 டாப்பிக்கை மட்டும் படித்தா போதுமானா கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்க வேண்டியது இந்த 8 டாப்பிக்கை. ஆனால் இதோட சம்மந்தப்பட்டு கிளை டாபிக்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதையும் கவர் பண்ணால் தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த 8 டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக கேல்குலேட் பண்ணிவிட்டு எக்ஸாம் போயிடுவாங்க. பார்த்தா நிறைய கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து வெளியே இருந்து வந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிலபஸ்லேருந்து வெளியே கேட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதற்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு. குப்தர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குப்தர்கள் காலகட்டத்திலேயே மற்ற அரசர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்னா டெல்லி சுல்தானியர்கள் ஏன் வந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது படையெடுத்திருந்தாங்களா, டெல்லி சுல்தான்களுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருந்துச்சு, அப்புறம் முகலாயர்கள் ஏன் வந்தாங்க, முகலாயர்கள் படிக்கும்போது ஏன் மராத்தியர்கள் கொடுத்துருக்காங்க, அப்போது முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா இல்லை முகலாயர்களுக்கும் வேறு யாருக்குடையாவது பிரச்சனை இருந்துச்சான்ட்டு. சவுத் இந்தியன் கிங்டமில் விஜயநகரம், பாமினி இவங்கெல்லாம் ஏன் தோன்றினாங்க, இவங்க எப்படி பெரிய அரசானாங்க, இவங்களுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அரசர்கள் இருந்தாங்களா, இவங்களுக்குள்ளே நடந்த போர்கள் என்ன என்ன. அப்புறம் தென்னிந்திய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அரசர்கள் மட்டும் கிடையாது, புத்தகங்கள், கட்டடக்கலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 8 டாப்பிக்கை உள்ளடக்கி நம்ம வரலாறு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வரலாறுன்னு எடுத்தோன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 டாபிக்ஸ் இருக்குங்க. இந்த 23 டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து சொல்லலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக முடிச்சாச்சுன்ட்டு. அது குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், இல்லை வந்து ஹிஸ்ட்ரி கேட்குற, ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்குற எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸாகவே இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக கூடவே இருக்கட்டும், ஆனால் இந்த 23 டாபிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த 23 டாபிக் என்ன என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த 23 டாபிக்குள்ளே படிக்க வேண்டிய கிளை டாபிக்ஸ் என்னென்ன, கிளைன்னு சொல்ல முடியாது, முக்கியமான டாபிக்ஸ். ஸோ நான் இந்த 23 டாபிக் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னென்னு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்.
இந்தியாவின் புவியியல் கூறுகள் மற்றும் வரலாற்றின் அவற்றின் தாக்கமும். ஸோ இந்த டாபிக் எடுத்திங்கன்னா இந்தியாவின் புவியியல் கூறுகள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கப்புறம் இரும்பு காலம், அந்த காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி நீங்கள் இந்த டாப்பிக்கில் படிக்க வேண்டியது இருக்கும். வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியாவும் ஹராப்பா பண்பாடும். இந்த ஹராப்பா பண்பாடுன்றது தான் நம்ம சிந்துவெளி நாகரிகம். அப்புறம் வேத கால பண்பாடு, வேதிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, ஆரியன்ஸ், ஆரிய மக்கள் இந்தியாவுக்குள்ளே வந்ததை பற்றி படிக்கணும். சமண புத்த சமயங்கள், ஸோ வந்து மகாவீரரும் புத்தரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர்கள் பிறந்த இடம், பெற்றோர், அவர்கள் எந்த வயசில் வந்து என்லைட்டன்மெண்ட் முக்தி அடைந்தார்கள், அவர்களின் உபதேசங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மதத்தின் எழுச்சியும் அலெக்சாண்டரின் படையெடுப்பும். ஸோ அலெக்சாண்டரின் படையெடுப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என்னென்னா பேட்டில் ஆஃப் ஹெடாப்டஸ். ஸோ போரஸோட ஒரு போர் நடந்ததாக சொல்லுவாங்க. சரித்திரத்தில் ஒரு முக்கியமான போர், எங்கே நடந்தது, யார் கூட நடந்தது, எந்த காலகட்டத்தில் நடந்தது, யார் வெற்றி பெற்றாங்க, இந்த டீட்டெயில்ஸில் நம்ம அலெக்சாண்டரின் படையெடுப்பை பற்றி, இந்தியாவில் அவர் படையெடுத்ததை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. பாரசீகம் மற்றும் கிரேக்க படையெடுப்புகள். ஸோ நம்ம அரபியர்கள் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரசீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்ஷியா மற்றும் கிரேக்கர்கள், கிரேக்கர்கள் என்ன மாதிரி போர் எடுத்து வந்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்கணும். இதிலெல்லாம் மெயினாக போர், அதோட பெயர், அந் போர் எடுத்த அரசனின் பெயர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் மௌரிய பேரரசு, இதுதான் நம்ம இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு. ஸோ எந்த பேரரசுனா மௌரிய பேரரசு. ஸோ மௌரிய பேரரசுக்கு பின்னாடி இந்தியாவோட காலநிலை என்ன அப்படின்ட்டு. அப்புறம் சங்க காலம்னு சொல்லுவாங்க, இது நம்மளோட தென்னிந்தியாவோட வரலாறு. அப்புறம் மௌரியர்களுக்கு அப்புறம் பெரிய அரசாக உருவானது, முதலில் தோன்றிய அரசு மௌரிய பேரரசு. பெரிய பேரரசாக உருவெடுத்தது எதுனா குப்தர்கள் பேரரசு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்தர்களில் ரொம்ப முக்கியமான குப்தர்கள், மூன்று முக்கியமான குப்தர்கள் இருக்காங்க, சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் டூன்ட்டு. இவங்களை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். குப்த பேரரசை தோற்றுவித்தது யார், ஸ்ரீகுப்தா. இந்த மாதிரி ஆட்கள், அவர்கள் வந்து அவர்களோட கட்டடக்கலை, புத்தகங்கள், அவர்கள் எடுத்த முக்கியமான போர்கள், இதெல்லாம் வந்து குப்த பேரரசில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் ஹர்ஷவர்தனர் வந்து வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். ஸோ அவரை வந்து மனிதரில் ஒரு அரசர் தான். அப்புறம் தென்னிந்திய அரசுகள் பார்ட் 1, தென்னிந்திய அரசர்கள் பார்ட் 2. அது என்ன தென்னிந்திய அரசர்கள் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதவாகனர்கள், அப்புறம் விஜயநகரம், அப்புறம் பாமினி, இவங்கெல்லாமே வந்து தென்னிந்திய அரசர்கள் 1 வருவாங்க. 2 பார்த்திங்கன்னா நம்மளோட சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், ராஷ்டிரகூடர்கள், இவங்க எல்லாமே தென்னிந்திய அரசர்கள் 2 வருவாங்க. அப்புறம் பேரரசு சோழர்கள். ஸோ தென்னிந்திய அரசர்களே ரொம்ப புகழ்பெற்ற அரசாக சோழ அரசு இருந்துச்சு. மெயினாக சோழர்கள் வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ்னா, இந்தியாவை தாண்டி ஆசிய கண்டத்தில் பல நாடுகளுக்கு வணிபம் செஞ்சு ஆட்சியும் பண்ணதுனால பேரரசு சோழர்களை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்க வேண்டியது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளில் இந்திய பண்பாடு பரவுதல். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்து ஒரு, இது என்ன அப்படின்னா கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலையை வந்து வழிபடுறாங்க, அதற்கு வந்து தமிழ் பெயர் தான் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா சோழர்கள் வந்து அங்கே படையெடுத்து போகும்பொழுது தமிழ் பண்பாடு அங்கேயும் பரவியிருக்கு. ஸோ கொரியாவில் பார்த்தீங்கன்னாலும், ஜப்பானில் பார்த்தீங்கனாலும், இந்தோனேஷியா, இந்த மாதிரி ஊர்களையும் வந்து நம்மளுடைய மெயினாக தமிழ் பண்பாடு பரவிச்சு. அது காரணம் வந்து சோழர்கள். அதெல்லாம் எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி கலாச்சாரம் பரவியிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முந்தைய இடைக்கால இந்தியா, அதாவது முந்தைய இடைக்கால இந்தியானா நம்மளோட டெல்லி சுல்தானியத்திற்கும், அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா குப்த பேரரசு இவங்களுக்கும் நடுவில் ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கும். என்னென்ன அரசுகள் இருந்துச்சு, யார் அதில் ஃபேமஸான அரசர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறமா டெல்லி சுல்தானியம், இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஸோ டெல்லி சுல்தானியம் வந்து எப்படி தோன்றுச்சு, அதுக்கு முன்னாடி முகமது கசினி, முகமது கோரி, இவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டெல்லி சுல்தானியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 சுல்தானியம் இருந்துச்சு. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், லோடி வம்சம் அண்ட் சையதி அண்ட் லோடி வம்சம், இவங்களாம் தெரிஞ்சுக்கணும். டெல்லி சுல்தானியத்தின் கீழ் இந்தியா எப்படியெல்லாம் இருந்துச்சு, மெயினாக அட்மினிஸ்ட்ரேஷன், ஆட்சி மற்றும் கட்டடங்கள், அப்புறம் புத்தகங்கள், இதை பற்றிலாம். இடைக்கால இந்தியாவில் பக்தி இயக்கம். ஸோ பக்தி மூமெண்ட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வேதிக் மூமெண்ட் வரும்பொழுதே இந்தியாவில் பார்த்திங்கன்னா பக்தி இயக்கங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்தி இயக்கங்கள் டெல்லி சுல்தானியம் வந்த காலத்தில் வந்து ரொம்ப பெருசாக வந்து உருவெடுத்துச்சு. ஏன்னா வந்து இஸ்லாமியர்கள் வருகை வந்ததுனால இந்தியாவில் நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்களாக மாற தொடங்கினதுனால பக்தி இயக்கம், அதாவது ஹிந்துவை பொறுத்த பக்தி இயக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து விரிவடைஞ்சிச்சு. ஸோ பக்தி இயக்கம் எப்படியெல்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சு, யாரெல்லாம் பக்தி இயக்கத்தில் வந்து ஈடுபட்டாங்க, என்னென்ன புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டுச்சு, இதுதான் நீங்கள் பக்தி இயக்கத்தில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது.
ஸோ விஜயநகரம் பாமினி அரசுகள் நம்ம சவுத் இந்தியன் கிங்டமில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு அரசுகள். பாமினி அரசுகள் பார்த்திங்கன்னா முஸ்லீம் முஸ்லீம்களால் ஆட்சி பண்ணப்படும். விஜயநகரம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசரால், ஒரு புகழ்பெற்ற அரசனால் வந்து ஆட்சி செய்யப்படும். ஸோ இந்த இரண்டு அரசர்கள் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவங்க இரண்டு பேருமே ஆந்திரா கர்நாடகா பகுதியை வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் முகலாய பேரரசு டெல்லி சுல்தானியம் வந்து தோற்கிறதுக்கான ஒரு முதல் காரணமே பாபர் வந்து படையெடுத்து இந்தியாவுக்கு மேலே வந்தபோது தான். ஸோ பாபர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாரோ அப்போதுலேருந்து முகலாய பேரரசு இந்தியாவிலேருந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அப்புறம் முகலாயர் கீழ் இந்தியா. ஸோ முக்கிய முகலாய அரசர்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முகலாயர்களில் பார்த்தீங்க அப்படின்னா முதலில் ஒரு முகலாயர்கள் இருப்பாங்க, பிற்கால முகலாயர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ முதல் முகலாயர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அப்புறம் அவுரங்கசீப். இந்த ஆறு பேரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ், எந்த ஊரில் பிறந்தாங்க, எந்த வருடம், அப்பா அம்மா யார், அவங்க வெற்றி பெற்ற போர்கள் என்னென்ன, அவர்கள் அவையில் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்ன, புத்தகங்கள் என்ன, போர்கள் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லேட்டர் முகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிற்கால முகலாயர்களோட பேரும் வரிசையும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அவங்கள பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் தேவையில்லை. அப்புறம் முகலாயர்களுக்கு டஃப் கொடுத்தது யாருன்னா மராத்தியர்கள். இவங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். மராத்தியர்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவாஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவர்கள் படைத்தளபதியாக இருந்த பேஷ்வாக்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேய மராத்திய போர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மூன்று விஷயங்கள் மராட்டியர்களை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் இப்போ நான் சொன்னலை, இந்த 23 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணாதான் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஸோ ஹிஸ்ட்ரியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன், மிடுவல், அப்புறம் மாடர்ன் சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஏன்ஷியன்ட் இதெல்லாம் தேவையில்லை. ஹெட்டிங்ஸ் என்னென்ன டாபிக் படிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுன்னு சொல்கிறது தான் அந்த பழைய கற்காலம், பேலியோலித்திக், அப்புறம் நியோலித்திக் இந்த காலம், இண்டஸ் வெலி சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரீகம். ஸோ வேதிக் பீரியட் தான் வேத காலம். மகாஜனபதாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். மகாஜனபதாஸ் அப்படின்னா என்னென்னா அரசர்களின் ஆட்சி முறை, அதுதான் மகாஜனபதாஸ் அப்படின்றது, அரசர்கள் ஆட்சி முறை. ஸோ இப்போ ஒரு 16 மகாஜனபதாஸ் இருக்கும். அந்த 16 என்னென்ன, அதில் முக்கியமான மகாஜனபதாஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் குரோத் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜெயினம், சமணம் மற்றும் பௌத்தம். அப்புறம் மகதா எம்பையர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் 6th to 4th செஞ்சுரி வரைக்கும் இருக்கும். பெர்ஷியன் அண்ட் மெசிடோனியன் இன்வேஷன்ஸ், அதை தான் முன்னாடி சொன்ன மாதிரி பாரசீகம் மற்றும் அந்த அலெக்சாண்டர் படையெடுப்பு. அப்புறம் மௌரியன் எம்பையர், மௌரியன் பேரரசு. மௌரியருக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் போஸ்ட் மௌரியன் பீரியட். அப்புறம் குப்தா டைனாசிட்டி, ரைஸ் ஆஃப் ஃபியூடலிசம் இன் இந்தியா, அதாவது அரசாட்சி முறை. அப்புறம் வர்தனர்கள், ராஜபுத்திரர்கள், சதன் டைனாசிட்டி, தென்னிந்திய அரசர்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மிடுவல் ஹிஸ்ட்ரி. அப்புறம் மிடுவல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஆஃப் இஸ்லாம். ஸோ அதை தானே சொன்னேன், இஸ்லாமிய படையெடுப்பு. அதில் மொகல் டைனாசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கம்மிங் ஆஃப் இஸ்லாமில் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ். ஸோ டெல்லி சுல்தான்ஸ் இவங்கள பற்றியும், அப்புறம் மொகல் டைனாசிட்டி, அப்புறம் மொகல் டைனாசிட்டியில் இந்தியாவின் நிலை, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதெல்லாம் தான் அந்த 23 டாப்பிக்கும் உங்களுக்கு இதுக்குள்ளேயே கவர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தாண்டி, அந்த 23 தாண்டி நீங்கள் வந்து முடிஞ்சால் பார்த்துக்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன, முடிஞ்சான்றது இல்லை, இந்த டாபிக்ஸையும் பார்க்கணும். ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பார்க்கணும் மட்டும் சொல்கிறேன். கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது ஐரோப்பியர்கள் வருகை, யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும். டேனியர்கள், அப்புறம் போர்ச்சுகீசியர், அப்புறம் இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, டச்சு, ஆஸ்ட்ரியன்ஸ், இவங்க எல்லாருமே வந்தாங்க. எந்தெந்த வருடம் வந்தாங்கன்னு பார்த்தா போதும். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் ரூல். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எந்தெந்த அரசர்கள்கிட்டலாம் பர்மிஷன் கேட்டாங்க, என்னென்ன போர்லாம் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலை இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்கணும். சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டு 19th செஞ்சுரி, அதான் பக்தி இயக்கம், அது என்னென்ன 19th செஞ்சுரியில் என்னென்ன பக்தி இயக்கங்கள் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினாலே வைஸ்ராய்களோட லிஸ்ட்டு கண்டிப்பாக தெரியணும். வைஸ்ராய்கள் லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இல்லை, எந்தெந்த வைஸ்ராய் என்னென்ன திட்டங்கள் அமல்படுத்தினாங்கன்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ரிப்பீட்டடாக கேள்வி கேட்குற ஒரு டாப்பிக்கும் கூட. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் சிலபஸில் இருக்கவே இருக்காது, ஆனால் இதுலேருந்துலாம் கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இங்கேருந்துலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே லிங்க்டு தாங்க. மொகல்ஸ் முடியும் பொழுது இந்தியா என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆங்கிலேயர் கைக்கு இந்தியா பரிமா
மாறி, அதாவது இந்தியா வந்து கைமாறப்பட்டிருக்கும். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த ஐரோப்பியர்கள் வருகை. இது நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் முகலாயர்கள் நீங்கள் படித்தீங்கனாலே கண்டினியூவேஷன் முகலாயர்களை பின்தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுனால ஆங்கிலேயர்களை பற்றியும் நாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 200 வருடம் இந்தியா வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆங்கிலேயர்கள் வருகை இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்றதை பொறுத்து தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம்னு ஒரு டாபிக் இருக்கும், அது இதோட கண்டினியூவேஷன் தான். அதை படிக்கணும்னா நமக்கு இந்த டாப்பிக்லாம் புரியணும், ஆனால் சிலபஸில் இருக்காது. ஸோ நீங்கள் கேட்கலாம், எங்கள் சிலபஸ்லேயே இல்லையா, நம்ம ஏன் இதெல்லாம் படிக்கணும்ட்டு. முகலாயர்கள் படித்தாலே அதோட எண்டு நம்மளோட ஆங்கிலேயர்கள்லேருந்து தான் தொடங்கணும். ஸோ அதனால தான் நீ நிறைய பேருக்கு இது தெரியாமல் டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நிறைய பேர் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அதனால தான் என்னென்ன படிக்கணுன்றதை நான் டீட்டெயில்டாக கவர் பண்ணிடுறேன். அப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும்போது இந்தியர்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க, இதுக்கு பேர் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட். 1857 ரிவோல்ட், இதுதான் நம்மளோட சிப்பாய் கழகம். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, சிப்பாய் கழகம் முடிஞ்ச உடனே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமேல் இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிலாண்டோட குயின் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போது ஒரு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். இதை பற்றி பாலிட்டியில் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ அதற்கு முன்னாடி ஜஸ்ட் இது என்ன, இல்லை இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னன்றத ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சோஷியல் அண்ட் ஜுடிஷியரி சிஸ்டம் ஆஃப்டர் 1858. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா அரசாங்க முறை, சோஷியல் சமுதாயம் மற்றும் ஜுடிஷியல் சிஸ்டம் நீதித்துறை. நம்ம பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது 1858 அப்புறம் என்னவா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த யூரோப்பியர்கள், அதாவது யூரோப்பியன்ஸ், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பற்றி நம்ம வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 23 டாபிக் கூட இந்த 8 டாப்பிக்கையும் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டாலே ஃபிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக்லையும் உள்ள என்னென்னென்னென்ன டாபிக் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நான் இதிலேயே கொடுத்தேன் அப்படின்னா என்னடான்னு சொல்லி உங்களுக்கு தலை சுற்றிடும், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட கண்டினியூவேஷன் வீடியோவாக நான் எந்தெந்த டாப்பிக்குள்ளே என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ் படிக்கணும்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வளவலன் எக்கச்சக்கமாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் படிக்க வேணாம். முக்கியமாக ஒரு 6 நாடுகள் எந்தெந்த வருடம் வந்தாங்க, எந்தெந்த ஊர்களை பிடிச்சாங்க, அதை மட்டும் படித்தா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டாப்பிக்கும் கிளியர் கட்டாக உள்ள என்னென்ன என்னென்ன ஹெட்டிங்ஸ் படிக்கணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ மௌரியர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா மௌரியர்களை பற்றி எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனால் நம்ம சந்திரகுப்தா மௌரியா, பிந்துசாரா, அசோகர் இவங்களை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாலே போதும். ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்லேயும் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை பார்க்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.